ராகு கேது பெயர்ச்சி அக்டோபர் 30ஆம் தேதி 2023ஆம் தேதி நடக்குதுங்க. மீனத்தில் ராகு பெயர்ச்சியாகிறார், கன்னியில் கேது பெயர்ச்சியாகிறார். இதுக்கு முன்னாடி ராசி ரீதியாக ஜாதக ரீதியாக பலன்கள், அதுக்கப்புறம் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து யார் வந்து இந்த பெயர்ச்சியால் ஒரு கடும் சிக்கல்களில் இருந்து தப்பிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நாம் பேசலாம். ரொம்ப சிக்கலாக இருக்குதுங்க, எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நான் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி அந்த டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளியேற்றுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்போ அதுவே நீங்கள் யோகமாக எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இது உங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணால் இருந்துக்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது மேஷத்தில் துலாத்திலையும் முதல்ல உங்கள் ஜாதகத்துக்குள்ளே பார்க்கணும். உங்கள் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ராசி கட்டத்தில் தான் பார்க்கணும். மேஷத்தில் துலாத்தில் கோள்கள் அமைஞ்சதை தான் நம்ம கவனிக்கணும், சரிங்களா? இப்போ மேஷத்திலேயோ துலாத்திலேயோ குரு சனி, குருராகு சனி ராகு, குருகேது சனிக்கேது, இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மேஷத்தில் துலாத்தில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள், சனி ராகு, சனிக்கேது, குரு ராகு, குரு கேது, தனித்த சனி, தனித்த குரு, இவர்களை தான் தொட்டிருக்கும் போது தொழில், கடன், நஷ்டம் இதை தவிர்த்த வேறு ஒன்றுமே வந்திருக்குது. கம்ப்ளீட்டாக இதோட தான் சரண்டர் ஆகிருப்பீங்க. வாராக்கடனுக்கும் இங்கே வந்து நிறைய சிக்கல் வந்திருக்கும், பணத்தை வாங்க முடியாது, வெளியே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகள் இருந்திருக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அதிகமான மன உளைச்சலை அதிகமாக சுமந்துக்கிட்டு இருப்பீங்க, புரிதுங்களா இல்லையா? அப்போது இங்கிருந்து வேற பக்கம் மாற்றிக்கலாமா, ஒரு ரெண்டு ஆள் வேலையை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்ருக்கிறது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்குது. கணவன் மனைவி உறவும் ஒன்றும் சரியாக வரல, திருமணத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட தாமதம், காதலி பிரிஞ்சு போயிட்டா, காதலன் பிரிஞ்சு போயிட்டா, புரிதுங்களா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்க இது எல்லாம் துலாத்தில் சனி ராகு, துலாத்தில் சனிக்கேது, மேஷத்தில் சனி ராகு, மேஷத்தில் சனிக்கேது, அதுக்கப்புறம் தனித்த சனி துலாத்தில், தனித்த சனி மேஷத்தில், துலாத்தில் தனித்த குரு, மேஷத்தில் தனித்த குரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறப்போ இந்த பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தின் மேலே தொட்டுட்டு இருந்தது எது, இந்த ராகு கேது. அப்போ பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமாக கன்னிக்கு போயிடுது. அப்போது இது வரைக்கும் இங்கே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேது, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ராகு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா இந்த கடும் சிக்கல்களிலிருந்து வெளியேறிடுறீங்க. எப்பிருந்து? இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா? அப்போது கடும் சிக்கலிருந்து வெளியேறுபவர்கள் மேஷத்தில் குரு ராகு குரு கேது, சனி ராகு சனிக்கேது, துலாம் துலாத்தில் பார்த்தீங்கன்னா ராசி இலக்கணம்லாம் இல்லை, துலாத்தில் சனி ராகு சனிக்கேது, குரு ராகு குரு கேது, குரு தனித்த குரு, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சிக்கலிருந்து வர்றீங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன், அதாவது வந்து என்ன டிப்ரெஷன், தன்னுடைய தோழன் தோழி, காதலன் காதலி, கணவன் மனைவி, தன்னுடைய கூட்டாளிகள், ரிலேஷன்ஸ், இந்த டிப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேஷத்துலேயோ துலாத்துலேயோ அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடியவர்கள், அப்போ துலாம் ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கும் அப்போ எப்படின்னு எப்படின்னு எடுத்துக்கணும், சந்திரன் இருக்கப்பெற்றவர்கள், துலாத்தில் சந்திரனோ மேஷத்தில் சந்திரனோ இருக்கப்பெற்றவர்கள் அவர் தான் மேஷராசி துலாம் ராசி. இன்னொருத்தர் யாருன்னா அதே தான் அந்த ராசியிலேயே ஒருத்தருக்கு துலாம் ராசியிலேயே சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது, மேஷத்தில் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருக்கிறவங்க. அப்போ இதுவரைக்கும் அந்த டிப்ரெஷன் மைண்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது இல்லை பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சாதகமாக்கி, ஏன்னா பேச்சு ஆகிடுதா இல்லையா கண்ணிக்கு, அப்போ சாதகமாக இருக்கும். ஏன்னா மேஷத்திலிருந்தும் மீனத்துக்கு அந்த ராகு டிரான்சிட் ஆகிறப்போ இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது, இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது ஆல்ரெடி கெட்டு கிடக்கிறப்போ, இன்னுமே வந்து கெடுக்கிறதுக்கு வந்த ராகு கேதுகள் விலகி போகிறப்போ ஒரு 50% பர்டன் கம்மியாயிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க, சரிங்களா இல்லையா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த துலாத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது, மேஷத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிக்கல்கள், ரொம்ப அதிகமான ஆடம்பர செலவுகள், அதிகமாக வந்து இந்த காதல் விஷயங்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருது, அதே மாதிரி பிரேக்கப்னு அடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியுடைய சச்சரவான நிலை, ஒற்றுமை அந்யோன்யம் இல்லாத நிலை, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மாமியார் மருமர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது,
இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்க யாரு, மேஷத்துல சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது, துலாத்துல சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை இருக்கிறவங்க, துலாத்துல சுக்கிரன் மேஷத்துல சுக்கிரன் இதையும் சேர்த்திக்கிங்க. இவங்க அந்த பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய கேது ராகு இங்க மாறி போகிறப்போ, அப்போ இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை தடுத்து வச்சுட்டு இருந்த விஷயம் விலகி போகிறப்போ அந்த சிக்கல்கள் இருந்து வெளியேறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ கடும் சிக்கல்கள் இருந்து வெளியேறுபவர்கள் இந்த சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது, சுக்கிரன் தனித்து சுக்கரன் இருக்கக்கூடியவங்க, மேஷம் துலாத்துல இருக்கிறவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்ததாக சூரியன் ராகு சூரியன் கேது. இந்த இது வந்து இதுவரைக்கும் வந்து தகப்பனார் மூலியமாக ஒரு சச்சரமான நிலை, அரசியல் ரீதியாக பதவி கிடைக்கல, அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா. துலாத்துல சூரியன் கேது, துலாத்துல சூரியன் ராகு, மேஷத்துல சூரியன் ராகு சூரியன் கேது இருக்கக்கூடியவர்கள், துலாத்துல சூரியன் மேஷத்துல சூரியன் புரிஞ்சுங்களா இல்லையா? அப்படின்னா என்ன கணக்கு, ஐப்பசி மாசம் சித்திரை மாசம் பிறந்தவங்க. அப்போ இந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அக்டோபர் மாசம் 30ஆம் தேதிக்கு மேல விலகி போயிடுது. அப்ப கடும் சிக்கல்கள் இருந்து நீங்க விலகி வர்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த துலாத்துல செவ்வாய் மேஷத்துல செவ்வாய் இருந்து, இதுல செவ்வாறாக செவ்வாய் கேது இருக்குது, அதே மாதிரி மேஷத்துல செவ்வாறாக செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்கிறவங்க, இதுவரைக்கும் இளைய சகோதரரோட ரொம்ப போராட்டமான ஒரு நிலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கினதுல வாங்குறதுல ரொம்ப டிலே, அதுல ஒரு சிக்கல் வில்லங்கம் ஏதோ நேம் பிரச்சனை அது இதுன்னு இருக்கிறவங்க, வீடு கட்டுறக்கு எடுத்தாலும் தடையாகிறது, வீடு பார்க்க போனாலும் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், ரத்த அழுத்த பிரச்சனைகள், இங்கே வந்து ரத்தத்தில் சத்து பற்றாக்குறைகள் வர்றது இந்த மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி இப்போ ஃபாரின்லேருந்து மிஷினரி வாங்குறதுல பிரச்சனை, கஸ்டம்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பயிற்சியானதுக்கு அப்புறமாக, ஏன்னா செவ்வாறாக செவ்வாய் கேது மேலே தான் இந்த பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மேலே தான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் டிராவல் பண்ணுது, பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறது. அப்போ கண்ணியில் போகும் பொழுது மேஷத்திலிருந்து மீனத்துக்கு மாறும் பொழுது இந்த சிக்கல்கள் இருந்து நீங்க வெளியேறுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க, சரியா? புதன் ராகு புதன் கேது பெருசா எடுத்துக்க வேண்டாம், அது பெரிய பாதிப்புகள்ல ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப கடும் சிக்கல்களை கொடுக்கறது அப்படிங்கிறது குறிப்பா சொல்றது அப்படின்னா இந்த மூணு தான், இந்த சனி ராகு சனிக்கேது, குரு ராகு குருக்கேது, சந்திரன் கேது சந்திரன் ராகு, துலாம் மேஷத்துல இருக்கிறவங்க கடும் சிக்கலிருந்து வெளியேறி ஒரு நல்ல யோகங்களை நீங்க வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத அடிப்படை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாதகத்துக்குள்ள வந்து இந்த கன்னியும் துலாமையும் மேஷத்தையும் மீனத்தையுமே அதிகமாக நம்ம ஜாதகத்துக்குள்ள கவனிக்கணும், புரிஞ்சுங்களா? நிச்சயமாக கோள்கள் இருக்கும் இந்த ரெண்டு நாளில் இந்த கோள்கள் இருக்கும். அப்போ அந்த கோள்களை நம்ம கவனிச்சு பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையை நம்ம கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கோள்களோட கன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ பிறந்த கால கிரகமும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் எப்படி கன்ஜெக்ட் ஆகுன்னு பார்க்கணும். இதில் ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்போ சனி குரு வக்கரமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு வக்கர கிரகத்தின் மேல் இதுவும் இது ஒரு ரெட்ரோகிரேட் பொசிஷன் தானே, அப்போ பெரிய பாதிப்புகளை உருவாக்குறது இல்லை, சரிங்களா இல்லையா? அப்போ வந்து கோச்சாரத்திலையும் வந்து இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆன்டி கிளாக்வைஸ், அப்போ அதுவும் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை. அப்போ ஒரு வக்கர கிரகத்தின் மேல் இந்த அதுக்கு செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், புரிஞ்சுங்களா, சுக்கரனாக இருக்கலாம், சூரிய சந்திரர்களுக்கு வக்கர கதி கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த வக்கர கிரகத்தின் மேல் ஏன்னா வா அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஏன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் இன்னும் எவ்வளோ எழுதுவீங்கன்னு தெரியல, அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும், அத்தனை கமெண்ட்ஸுக்கும் நான் ஒரு வீடியோ போடவே முடியாது. அப்போ வக்கரத்தில் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் கேட்பீங்க, வக்கரத்தில் இருந்தால் பெரிய பாதிப்புகள் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்துக்குள்ள நாம கவனிக்க வேண்டிய இடம் துலாம் மேஷம் கன்னி மீனம், துலாத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நம்ம என்னன்னு கவனிச்சு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய விஷயத்த நம்ம கவனிக்கணும். மேஷத்தையும் அப்படித்தான், இது பிரச்சனையை சுட்டி காட்டக்கூடிய இடம், துலாமும் மேஷமும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய இடமாக நாம பார்த்துக்கணும். இதுதான் ராகு கேதுவுடைய அடிப்படை, சரிங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமஸ்கார்.